வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பேங்க் நிஃப்டியில் கால் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணோம். ட்ரேட் பண்ணது பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங்கல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும். அது பார்க்குற மூலிமா அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல் நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் பார்க்க முடியும். அது மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம். அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது போக நாங்கள் கமாடிட்டிக்கு வாட்ஸ்அப்பில் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ரைசிங்கில் போய்கிட்டு இருக்கு. மார்க்கெட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சூப்பர் ரேலி, நியூ ஹையாக அச்சீவ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ரேலியில் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால் கண்டினியூஸ் ஸ்ட்ரீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. இன்ட்ராடே ட்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை ஓவரால் ட்ரெண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ட்ரெண்ட், பாசிட்டிவ் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓப்பனிங்லேயே வந்து இப்போலாம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடியுது. ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து ஏறுறதுக்கு காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஏன் ஏறுது, சென்செக்ஸ்லாம் ஏன் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேக்சின், அதாவது மருந்து வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி பார்த்தீங்கன்னா COVID-19 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 90% ஆஃப் எஃபெக்டிவ்ல வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குரூப் கம்பெனி பிஃபிசர் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. இது போக தொடர்ந்து ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைடு சப்போர்ட்டிவ், என்னென்னலாம் டவுன் வருதோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. யூஎஸ் எலெக்ஷனும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்து அமைஞ்சிச்சு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பயங்கரமாக வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு கொரோனாக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நல்ல ஒரு ரெக்கவரி அவங்க சைடு போய்கிட்டு இருக்கு. மெயினாக இந்த இது வந்து சப்போர்ட்டிவாக நல்லா நிஃப்டி எல்லாமே வந்து ஏறுறதுக்கு காரணம் வந்து பேங்க் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்காக தான் வந்து பார்க்கப்படுது. ஏன்னா இதனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பூஸ்ட்டாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதாவது Q2 வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்காக வந்து எக்கனாமி வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல வந்து மொரட்டோரியம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக வந்து பேங்க் செக்டர் அமைஞ்சிச்சு. ஸோ ஒரு நாட்டோட ஃபினான்ஸ் செக்டர் ஸ்டேபிள் ஆச்சு அப்படின்னா எல்லாமே வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துக்கிட்டு. ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் சைடில் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கனால குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே நல்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய காரணத்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டலாக பயங்கர ஸ்ட்ராங், நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கனால மார்க்கெட் பயங்கரமான ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டில் மாறிச்சு. எப்போ வந்து ஈக்விட்டி பயங்கரமாக ஏறுதோ அது மீன்வைல் அப்படியே கிராஸாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸுடைய ப்ரைஸ் வந்து இறங்க ஆரம்பிக்கும், லைக் ப்ரீசியஸ் மெட்டல்ஸ், கோல்டு, சில்வர். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டவுன் வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா கொரோனா டயத்தில் அதெல்லாம் ஏறுச்சு. ஸோ கொரோனாலேருந்து வெளியே வர போகிறோம்னு தெரிஞ்சுன்னா இறங்கும்ல. ஸோ ரூமர் தான் வந்து இங்கே இப்போ மேட்ரு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓப்பனிங்கில் வந்து டக் டக்குன்னு ஏறிச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆக்சுவலி சொல்ல போனால் ட்ரேடிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். மார்க்கெட் ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தோம். ஃபஸ்ட் கேண்டில் முடிஞ்சோன்னா செகண்ட் கேண்டில் குயிக்காக ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு. ஒரு 5 minutesலேயே பிரேக் அவுட் கிடச்சோன்னா பை பண்ணோம். நாங்கள் பை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 4 lot எடுத்தோம், 354 ரேஞ்சில். நாங்கள் எடுக்கும்போதே ஒரு 30-40 points மேலே வந்தாலே கொடுத்துடலாம், இல்லாட்டி ஒரு 5000 ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 50 points டக்குன்னு ஒரு குயிக் ரேலியில் 4013 வரைக்கும் ஆக்சுவலி வந்து ரைஸ் ஆச்சு. நாங்கள் ஆனால் 405 வரும்போதே ஓகே 50 points வந்தாலே 5000 வருதுன்னு சொல்லிட்டு அப்போயே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த 400 ரேஞ்சில் தான் வந்து ரொம்ப நேரமாக இந்த 28800 கால் ஆப்ஷன் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பனிங்லே ஒரு 5 minutesலே வெறும் ஒரு பிரேக் அவுட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டோம். மெயினாக வெறும் ஒரு 5 minutesல பண்ணதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஃபண்டமெண்டலாக இவ்வளோ ரீசன் சொன்னேன். டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், தொடர்ந்து ஸ்ட்ராங்காக பையிங் ட்ரெண்ட் காட்டுச்சு. அதுவும் வந்து கீழே க்ரீன் டாட்ஸாக வந்து பையிங் ட்ரெண்டில் தான் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கே தவிர எவ்வளோதான் மார்க்கெட் இறங்கி இறங்கி ஏறினாலும் இன்னும் ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக வந்து இன்ட்ராடே ட்ரெண்டும் சரி ஓவரால் ட்ரெண்டும் சரி மாறவே இல்லை. ஸோ தொடர்ந்து பையிங் ட்ரெண்டாகவே இருக்குது. மார்க்கெட் வந்து ஒரு சேஃப் கார்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற கேண்டிலுடைய ஹை பிரேக் அவுட் ஆகுதான்னு வந்து பார்த்துக்குவோம். எங்கள் ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எங்கள் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதனுடைய டீட்டெயிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க.
இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லெவல்ஸ்னோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.